வெல்கம் பேக். இந்த வீடியோ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஆப்டிமம் விலை கம்மியாக நல்ல லேப்டாப் உங்கள் யூஸுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். என்னென்ன லேப்டாப் ஓரளவுக்கு ஆப்டிமமான ரேட்டில் நீங்கள் வாங்கினா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது இன்ஃபினிக்ஸ் இன்புக் Y1 ப்ளஸ். இது இன்டெல் i3 10th ஜென் ப்ராசஸர், 1005 G1. G1 அப்படின்னா கிராஃபிக்கல் இன்பில்ட். ப்ராசஸர்லேயே வந்து கிராஃபிக்கல் வந்து இன்பில்ட், கிராஃபிக்கல் மெமரி வந்து இன்பில்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 8GB ரேமோடையும் 512GB சாலிட் ஸ்டேட் டிரைவோடையும் வரப்போகுது. ஸோ இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு ஒரு 26,999 ருபீஸ்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ்னே சொல்லலாம், இன்ஃபினிக்ஸ் இன்புக்ஸ் Y1 ப்ளஸ். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஏசர் எக்ஸ்டென்சா EX21554. ஸோ ஏசரோட இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, i3 1115 G4. ஸோ இதுவும் ஒரு கிராஃபிக்கல் இன்பில்ட் ப்ராசஸர் தான், இன்டெலோட கிராஃபிக் கார்டு இன்பில்ட் ப்ராசஸர். இது வந்து 15.565 இன்சஸ் டிஸ்பிளே. இதோட ரேம் வந்து 8GB, 512GB சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஹார்ட் டிஸ்க் வந்து 512GB சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஸோ விண்டோஸ் 11 இது வருது. இதோட ப்ரைஸ் ஒன்லி 34,450. ஸோ ஏசரோட இந்த லேப்டாப் உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கும். ஹானர் மேஜிக் புக் 15. ஹானர் மேஜிக் புக் 15 பார்த்தீங்கன்னா ரைசன் 5 ப்ராசஸர். இது ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர், 5500U. ஸோ உங்களோட கிராஃபிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களால் இந்த லேப்டாப்பில் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ரைசன் 5 ப்ராசஸர் வித் கிராஃபிக்கல் இன்பில்டு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இது 8GB ரேமோட 256GB SSDயோட வருது. விண்டோஸ் 11 இன்பில்டாகவே வருது. இந்த லேப்டாப் ஒரு 40,000 உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு நல்ல வெல் பில்டு பேக்கேஜ்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடான ஒரு ஆக்டிவிட்டியை இந்த லேப்டாப்பில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது லினோவோட V15. இதுவும் AMDயோட ரைசன் 5 ப்ராசஸர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இன்டெல் மாதிரியே ரைசனோட ப்ராசஸர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. கேமிங் கிராஃபிக்கல் அப்ளிகேஷனுக்கு ரைசன் ப்ராசஸர் இன்டெலோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 5500U கிராஃபிக் கார்டு இன்பில்ட் ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர். இது 15.6 டிஸ்பிளே, 8GB ரேம், 512GB SSD கார்டோட வருது. லினோவோட இந்த லேப்டாப் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். இது ஒரு 36,000 இந்த லேப்டாப் உங்களால் வாங்கிட முடியும். இந்த 4 லேப்டாப்பும் ஒரு லோ ரேஞ்ச், ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுற மாதிரி ஒரு லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லேப்டாப்பில் ஒன்று வேல்யூ ஃபார் மணி லேப்டாப்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், பாய் பாய்.